ஆன்மீக தகவல் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக நவ கிரகத்தை எத்தனை முறை வளம் வரணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு சந்தேகமான வகையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. நவ கிரகங்கள் அப்படிங்கிறது 9. நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க, 9 நவ கிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் பார்த்துக்காதுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த நவ கிரகத்தை நாம் வளம் வரும் பொழுது 9 முறை வளம் வருவது நல்லது. அந்த 9 முறை வளம் வருவது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 5 முறை வளமாகவும் 4 முறை இடதுபுறமாகவும் வளம் வந்தீங்க அப்படின்னா அது நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து யார், அதாவது உலகத்தில் அனைத்து மனுஷாளுடைய ஜாதகத்திலையும் அனைத்து மனுஷாளுடைய வாழ்க்கையிலும் நவகிரகத்துடைய பங்கு இருந்தால் கூட அந்த நவகிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரே கட்டத்துக்குள்ள இருக்காது, இருக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்தை வந்து வலப்பக்கம் 5 முறையும் இடப்பக்கம் 4 முறையும் சுற்றி வந்தீங்க அப்படின்னா, எதிர்மறையான மனித வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிற மாதிரியான சிறப்புகளையும் பொறுப்புகளையும் இந்த நவ கிரகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை உணர முடியும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 7 முறை வலப்பக்கம் சுத்திக்கிட்டு 2 முறை இடப்பக்கமாக வளம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறோம். அதுக்கு காரணம் கேட்டோம் அப்படின்னா, 2 கிரகங்கள் சர்ப கிரகங்கள், அதாவது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் 2 சுத்து இடது பக்கமாகவும் மற்ற 7 கிரகங்களுக்கு வலது பக்கமாகவும் சுற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறீங்க. அது வந்து சாஸ்திரத்திற்கு உகந்ததாக கிடையாதுங்க. அதனால் நவகிரகத்தை வளம் வருவது 9 முறை. அந்த 9 முறையில் பஞ்சபூத கணக்குப்படி வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 4 முறை அப்படிங்கிற தத்துவத்தை நீங்கள் தாத்பரியமாக கடைப்பிடிக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.